ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆரிஃப் நோட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சு பரிமாறலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் தக்காளி சேர்த்து வச்ச பேஸ்ட்டில் கொஞ்சோண்டு புளி கரைசலை ஊற்றிக்கலாம். அது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஃபிஷ் பீஸை அதில் போடலாம். உப்பு அளவை சரி பார்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொதித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் நல்லாவே வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் அழகுக்காக கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.